வணக்கம் நண்பர்களே, பாரதி கண்ணம்மா சீரியலோட இன்னைக்கான ஃபுல் எபிசோட ஒரு குட்டி ரிவ்யூவாக பார்க்கலாம் வாங்க. ஒரு பக்கம் ஹேமாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் பாரதி கண்ணம்மா கூட சண்டை போட்டுட்டு தான் இருக்காரு. பாரதி மற்றும் கண்ணம்மா கூடவே சௌந்தர்யம்மா, வேணுப்பா, கண்ணம்மாவோட அப்பா எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. இவங்க கூட வெண்பாவும் அங்கே தான் இருக்காங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரிம்மா, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு பாரதி. நீங்களே குழந்தைய கடத்தி வைப்பீங்களா, நீங்களே காப்பாற்றி கொண்டு வர மாதிரி நடிப்பீங்களா, யாருக்கிட்ட நடிக்கிறீங்க அப்படின்னு பாரதி கேட்க கண்ணம்மாவோட அப்பாவுக்கு கோபம் வருது. வேண்டாம் மாப்பிள்ள, வார்த்தையை அடக்கி பேசுங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு நானும் என் பொண்ணும் அலைஞ்சு திரிஞ்சு கூப்பிட்டு வந்தால் நீங்கள் ஏன் இதை மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆமாம், என்னோட பொண்ணு யார் உங்களை அலைஞ்சு திரிஞ்சு கூப்பிட்டு வர சொன்னது அப்படின்னு பாரதி கேட்குறாரு. அம்மா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியவே இல்லையா, ஹேமாவை கடத்தினது இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்ல கண்ணம்மாவோட அப்பா ரொம்பவே கோவப்பட்டு பாரதியோட சட்டையை பிடிக்க போயிடுறாரு. அங்கே மெம்மேலும் பிரச்சனை தான் அதிகமாகுது. சௌந்தர்ய அம்மாவும் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. வேணுப்பாவும் டே இது ஹாஸ்பிட்டல்டா, எங்கே வந்து என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியும் கேட்குறாரு. சௌந்தர்ய அம்மா, டே இங்கே வந்து குழந்தைய பார்க்கணுன்னு உனக்கு தோணுச்சா அப்படின்னு கேட்க அதுக்கு வெண்பா வந்து வாயை திறக்கிறாங்க. ஆன்ட்டி, எல்லாம் தெரிஞ்ச டாக்டர் தான், நாங்கள் அங்கேருந்து வரத்துக்கு முன்னாடியே ஹேமாவை பற்றி எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதை சொன்னதும் சௌந்தர்ய அம்மாவுக்கு கோவம் வந்து, ஏய் ஃபஸ்ட்டு நீ வாயை மூடிடி, உன்னை யாரும் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் தான் ஹேமாவுக்காக இங்கே வந்து அசிங்கப்பட்டு நிற்கிறேன்னா, எனக்காக எதுக்கு எங்கள் அப்பா இங்கே வந்து அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கப்பா கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மாவும். பாரதியும் எப்படியோ கண்ணை முழிச்சா, இவ தான் வந்து என்னை கடத்தினா அப்படின்னு சொல்ல போகிறா, அதுக்காக தான் பயந்துக்கிட்டு ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்ல சௌந்தர்ய அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுதுங்க. பல ஆள்னு கண்ணத்தை காட்டி கொடுக்குறாங்க நம்ம பாரதிக்கு. நீலாம் ஒரு மிருக ஜென்மண்டா, எதுக்காகடா இது மாதிரிலாம் பேசிகிட்ருக்க, எப்படி இருந்தால் ஹேமா கண்ணை முழிச்சா எல்லாருக்குமே நல்லா உண்மை தெரிய வரும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யம்மா சொல்ல கண்ணம்மாவும் அவங்க அப்பாவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல இருந்ததுனால அவளுக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கு. ஸோ இனிமேல் இதை மாதிரி வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ அவன் நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே எல்லோரும் போய் பார்க்குறாங்க ஹேமாவை. ஹேமா கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க, டேடின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க, அவங்க பாட்டியும் சொல்லி அழுகுறாங்க. சௌந்தர்யம்மா, உன்னை யாருமா கடத்தி வச்சது அப்படின்னு கேட்க ஹேமாவும், நான் கார்லேருந்து கீழே இறங்கும்போது சமையல் ஆண்டி அங்கே இருந்தாங்களா அப்படின்னு சொன்ன உடனே பாரதி வந்து முறைக்க ஆரம்பிச்சிடுறாரு. உடனே நம்ம சௌந்தர்யம்மாவும் இருடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே வந்து செய்கை காட்ட அதுக்கப்புறம் நடந்ததை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. டீட்டெயிலாக சொல்ல போனால், என்னை வந்து கடத்தி எடுத்துகிட்டு போனது ஒரு நாலு ரவுடிங்க டாடி, என்னை காப்பாற்றினது சமையல் ஆண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாங்க. பாட்டி, சமையல் ஆண்டி மட்டும் என்னை வந்து காப்பாற்றலாம், இன்னும் என் நிலைமை என்ன இருந்திருக்கும், பாவம் என்னை காப்பாற்ற போய் அவங்க தலையில் அடிபட்டுருச்சு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஏன் டாடி, என்ன இதுக்காக அவங்களாம் கடத்துனாங்க, அவங்களாம் யார் அப்படின்னு ஹேமா கேட்க பாரதியும், தெரியலடா இனிமேல் உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலும் சொல்கிறாரு. இப்போவாவது புரியுதாடா உனக்கு கண்ணம்மாவை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்ய அம்மா பாரதி கிட்டே கேட்குறாங்க. பாரதி சைலண்டாகவே நிற்கிறாரு. இவ்வளோ நாள் அவளுக்கு நீ பண்ண கஷ்டம்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு கடைசியாக நீ வேறு அவன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட்டை வேறு கொடுத்துட்டு வந்திருக்க, நான் மட்டும் போய் பெயில் எடுக்கலாம், என்ன இருந்திருக்கும் அவன் நிலமை அப்படின்ற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. வேணுப்பாவும் அட்வைஸ் பண்ணுறாரு, தயவு செய்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பக்குவமாக யோசிச்சு பண்ணு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு. எந்த ஒரு தப்பு பண்ணாலும் அதை கண்ணம்மா தான் பண்ணியிருப்பா அப்படின்ற விஷயத்த ஃபஸ்ட்டு மாற்று, அதுதான் உனக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் வந்து முடியுதுங்க.